புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு மேசில் இருக்கக்கூடிய அனுபவத்தை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தில் திருவிசை நல்லூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊரை நினைக்கும் பொழுது ஸ்ரீதர ஐயர்வாள் என்கின்ற ஒரு மகத்தான பாத்திரம் நமக்கு நினைவுக்கு வரும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு அந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர் ஸ்ரீதர ஐயர்வாள். அந்த ஸ்ரீதர ஐயர்வாளினுடைய பொருட்டு திருவிசை நல்லூருக்கே வடக்கே பாய்ந்து கொண்டிருந்த கங்கை வந்தாள் என்று சொல்லுவார்கள். அதனுடைய பின்புலம் அலாதியானது. ஸ்ரீதர ஐயர்வாளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், ஸ்ரீதர ஐயர் மிகுந்த கருணையுள்ளம் கொண்டவர். மனிதர்கள் மேல் பாரபட்சம் இல்லாமல் அன்பு பாட்டுகின்றவர். ஒரு முறை அவருடைய இல்லத்திலே சிரார்த்த காரியம், அதாவது இறந்துவிட்ட முன்னோர்கள் நிமித்தம் செய்யப்படுகின்ற தவச காரியம், அந்த காரியத்தை செய்யும் பொழுது சிரார்த்தம் அதற்கு பெயர். சிரார்த்தம் என்று சொன்னால் சிரத்தையோடு செய்வது. அதை செய்கின்றவர்கள் மிகுந்த ஈடுபாட்டோடு பட்டினியோடு அதை செய்வார்கள். முன்னோர்களுக்கு செய்கின்ற அந்த கடமையை எல்லாம் செய்து முடித்து அதை செய்து தந்த அந்தணர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு அன்னமிட்டு அவர்கள் பசியாறிய பிறகுதான் இவர்களே சாப்பிடுவார்கள். அந்த பிராமணர்கள் வடிவத்திலே பித்திருக்கள் வந்து சாப்பிடுகிறார்கள் என்று பொருள். இதற்கு நடுவில் பச்சை தண்ணீர் கூட பள்ளியில் படக்கூடாது. வீட்டில் அன்றைக்கு நிறைய சமைப்பார்கள், தேவச சமையல் என்றே பெயர். இது போன்ற ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பசியோடு ஒருவர் வருகிறார். அவரை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. ஸ்ரீதரையர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சமைத்த அத்தனை உணவையும் அவருக்கு போட்டு விட்டார். அவரும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். ஆனால் இதை கண்ட அந்தணர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மிகவும் கோபிக்கிறார்கள். பித்திருக்களுக்கு என்று செய்துவிட்டு அதை யாரோ ஒரு பிச்சைக்காரன் கேட்டான் என்று போட்டுவிட்டு இன்றைக்கு பித்ருதோஷம் இந்த வீட்டுக்கு வந்துவிட்டது. இது மிகப்பெரிய பாபம். நாங்கள் இனிமேல் இந்த இடத்துல இருந்து உண்ண மாட்டோம், எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் வந்து சடங்கை வெறும் சடங்காக மட்டும் பார்க்கிறார்கள். அந்த சடங்கினுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அவர்களுக்கு பார்க்க தெரியல, பார்க்க தோணல. ஆனால் ஸ்ரீதர ஐயர் அதை கண்டு அசரல. பசியோடு வந்த ஒரு ஏழைக்கு உணவிட்டது என்பது எந்த வகையிலும் தவறாகாது. அது இந்த சிரார்த்த சடங்கிற்கு இழிவும் கிடையாது என்று உறுதியாக அவர் நம்புகிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த பாபம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நீ கங்கையிலே சென்று மூழ்க வேண்டும், அப்போதுதான் இந்த பாபம் நீங்கும் என்று அவர்கள் சொல்லவும், பெரியவர் அந்த ஸ்ரீதர ஐயர்வாள் தன் வீட்டு கிணற்றடிக்கு சென்று நான் செய்தது சரியான செயல் என்று சொன்னால் அந்த கங்கை இங்கேயே வருவாள் என்று சொல்ல, கிணற்றில் இருந்து தண்ணீர் பொங்கி வழிந்து கங்கை அங்கேயே வந்து அவர் செய்ததுதான் சரி என்று இந்த உலகத்திற்கு உணர்த்தினாள் என்பது இந்த ஸ்ரீதர ஐயர்வாளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் என்று சொல்வார்கள். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இதற்கு பின்னாலே இருக்கு. இன்றைக்கும் ஸ்ரீதர ஐயர் வாழ்ந்த அந்த வீடும் அந்த கிணறும் இருக்கிறது. வருடந்தோறும் கங்கை பொங்கின அந்த சம்பவம் இருக்கிறதே, அதை ஒரு திருநாளை போல கொண்டாடுவது என்பது அந்த ஊரினுடைய வழக்கம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய துர்லபமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு காவேரியிலேயே தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த கிணற்றிலும் தண்ணீர் வறண்டு சுத்தமாக தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. இதில் எப்படி கங்கை பொங்கி வந்த அந்த சடங்கை நாம் ஈடேற்றுவது என்று அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்களில் சிலருக்கு வருத்தம். அப்படிப்பட்டவர்கள் ஒருவர் பெரியவரை தரிசனம் செய்கிறார். பெரியவரிடத்துலையும் பெரியவர் கேட்கிறார், எந்த ஊர்? திருவிசை நல்லூர். அடடே, ஸ்ரீதர ஐயர் வாழ் ஊரா? இந்த வருஷமும் கொண்டாட்டம் இருக்கணுமே என்று கேட்கும் பொழுது, இருக்கிறது, ஆனால் கிணற்றில்தான் ஜலம் இல்லை. கங்கை பொங்கின
ஒரு கிணறு இன்றைக்கு எல்லாவற்றையும் போல் வறண்டு கிடக்கிறது. எங்களுக்கு அதை எப்படி கொண்டாடுவது என்று தெரியவில்லை. நல்ல மழை பெய்து கிணற்றில் நீர் வர வேண்டும், அதற்கு தாங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லவும், அன்றைக்கு பெரியவரை பார்க்க வந்த ஒருவர் காசியிலிருந்து வந்திருக்கிறார் ஒரு குடம் கங்கா ஜலத்தோடு. பெரியவரும் அந்த அப்படியே அந்த குடத்து ஜலத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த கிணற்றிலே சேர்த்து விடு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும் என்று சொன்னார். அவரும் அந்த குடத்து ஜலத்தோடு வந்து கிணற்றுக்குள்ளே தண்ணீரை விட்டார். அவ்வளவு தண்ணியை எங்க போனதுன்னே தெரியல, அவ்வளவும் அந்த கிணற்றினுடைய தரைப்பரப்பு உள்வாங்கி விட்டது. ஏதோ பெரியவர் சொன்னால் செய்தோம் என்று அவர் உறங்கச் சென்றார். ஆனால் அன்று நள்ளிரவில் ஏற்பட்ட ஒரு பெரிய மழை, விடுந்து பார்த்தால் ஆற்றிலும் வெள்ளம், கிணறும் பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. மறுமுறை இவர் பெரியவரை தரிசனம் செய்ய சென்ற பொழுது பெரியவர் கேட்ட முதல் கேள்வி, கங்கை பொங்கினாளா என்பதுதான். கண்களில் நீர் திரள கைகூப்பிக் கொண்டே அவர் சொன்னார், நீங்கள் பாத்திரத்தில் கொடுத்தனுச்சின கங்கை எங்கள் வீட்டு கிணற்றில் மட்டுமல்ல காவேரியிலும் பொங்கி ஜலப்பிரவாகமாக ஓடினாள். உங்களை போன்ற மகான்கள் இருக்கும் வரையில் இந்த மண்ணில் இருக்கின்ற யாருக்கும் எந்த குறைவும் வந்துவிடாது அப்படின்னு அவர் சொன்னார். இது எத்தனை ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் நினைத்து பாருங்கள். ஸ்ரீதர ஐயர்வாள் ஒரு மிகப்பெரிய மகான், மகா பெரியவரும் ஒரு மகான். இவர்களெல்லாம் இந்த ஊருக்காகவே வாழ்ந்தவர்கள், உலகத்திற்காகவே வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஊருக்கும் உலகத்திற்கும் வாழ்ந்தவர்கள் என்பது உண்மையான காரணத்தினால்தான் இதை போன்ற அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. இதை கேள்விப்படும் பொழுது நிச்சயமா ஊருக்கு ஒரு வறண்ட கிணறு இருக்கிறது, ஒரு கிணறு அல்ல வீட்டுக்கு வீடு இருக்கிறது, இதிலெல்லாம் ஜலம் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நமக்கும் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட மகானும் தாம் தேடி பார்க்கிறோம் எங்கேயும் இல்லை. இருந்தாலும் மறைந்தும் மறையாமல் பெரியவர் போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் தியானித்தால் நிச்சயமாக நம்முடைய தியானத்தின் பயனாக மழை பெய்து அந்த அற்புதம் நம்முடைய இல்லத்திலும் நடக்கலாம். நம்புவோம். நாளை சந்திக்கிறோம். காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.